ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து டிசைனர் பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட பேக் பார்ட்டோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கிளாத்தும் ஒன்றா சேர்த்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணணும் ஆஃப் இன்ச்சுக்கு. அதே மாதிரி நெக் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த சைட்லலாம் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுறணும். நான் இப்போ என்னோட லைனிங் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்கு ஆஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக் சைடு வந்து நாச் கொடுத்துக்கலாம். இந்த நாச் கரெக்டாக கொடுத்தா தான் வந்து நம்ம உல்ட்டாவாக வந்து திருப்ப முடியும். இப்போ இதை உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். இந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் வந்து இப்போ இதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாப் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை உல்ட்டாவாக திருப்பி நல்லா ஒரு அயன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஓரத்துலேயே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சிங் முடித்ததுக்கப்புறமா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா சைடும் கரெக்டாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். லைனிங் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடும் வந்து லைனிங் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பூனம் கிளாத்து, அதனால தான் ஸ்டிச் பண்ண ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். ஓகே, இந்த ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த பேக் பார்ட் வந்து ஓவர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து இது. இது மேலே வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்கு மட்டும் லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்கில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபேப்ரிக், ஸோ இந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை சுற்றி வந்து இந்த நெக்கோட ஷேப்க்கு பர்ஃபெக்டாக வந்து நம்ம நாச் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து நெக்குக்கு நாச் கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே வந்து நம்ம உல்ட்டாவாக திருப்பிட்டு நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் டாப் ஸ்டிச் பண்ணிக்கலாம், பட் அயன் பண்ணாவே சரியாக தான் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும்.
நம்ம இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மெயின் கிளாத்தை வந்து எப்பவும் போல் லைனிங் அளவுக்கு, லைனிங் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளோட லைனிங் வந்து அதுதான் வந்து நம்மளுடைய கரெக்டான மெஷர்மெண்ட். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் ஒரு கட் கொடுத்து டபுளாக வந்து இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் தானே வைக்க போகிறோம், அதனால வந்து இந்த மாதிரி இதை கரெக்டாக நடுவில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட இன்னொரு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பீஸ் தச்சு காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று தச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் எப்படி தச்சு காட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதே மாதிரி தான் வந்து தைக்கணும். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீஸ்க்கு வந்து நம்ம எல்லா சைடும் மறுபடியும் வந்து மெயின் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பீஸை நான் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி காமிச்சினோ அதே மாதிரி தான் இன்னொரு பார்ட் இருக்குது இல்லையா, அதையும் வந்து இதே மாதிரி கட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் இன்னொன்று இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு இப்போ நம்மளோட இதை இந்த ரெண்டு பீஸும் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது இல்லையா, இதை ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பிரின்சஸ் கட் லைன் இருக்குல்ல அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த ரெண்டு பீஸும் ஒன்றா வச்சு பிரின்சஸ் கட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ரெண்டு பீஸ்க்குமே வந்து பிரின்சஸ் கட் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஊப்பட்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் வித் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து அப்படியே இப்படி நான் மடித்து வந்து ஊப்பட்டிக்கு வந்து தைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி நம்ம ஐப்பட்டிக்கும் வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அதை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற கிளாத்தை வந்து மேல் பக்கம் வர மாதிரி நம்ம தைக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஊப்பட்டி ஐப்பட்டி நம்ம தைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஊப்பட்டி வந்து நார்மலாக ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மடித்து இந்த கிளாத்தை நம்ம உள் சைடாக வச்சு அப்படியே இந்த மாதிரி உள் சைடாக வச்சு தைக்கணும். இதுதான் வந்து ஊப்பட்டி. ஒன்ஸ் நம்ம வந்து இதை தைச்சதுக்கப்புறமா ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதனால தான் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஊப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்பட்டி வந்து நான் வந்து இந்த ஃபேப்ரிக் மேலே என்னோட கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி வந்து இந்த ஐப்பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு அப்படியே இந்த கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை துணிக்கு மேலே வச்சு அப்படியே வந்து ஒரு தையல் வந்து போடணும். இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நானே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியலைன்னா அதில் பார்த்துக்கோங்க.
இப்போ நம்மளோட உப்பட்டி ஐப்பட்டி ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது தச்சு முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம பாட்டம் ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு மறுபடியும் வந்து ஒரு 1.5 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த கீழே பாட்டம் வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து வந்து நான் தைக்க போகிறேன். இந்த பீஸ் வந்து நான் எப்படி தைக்கணும் அதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து அதுக்கும் அதே மாதிரி சேம் லென்த் உள்ள ஒரு கிளாத் எடுத்து நான் ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி மடித்து அடியில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளோட பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஆமோல் பாட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேக் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பி, அதாவது நம்மளோட இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் ஆமோல், அதுக்கப்புறம் இந்த பேக் பார்ட், இது ரெண்டுத்தையும் இந்த ஆமோல் சைடில் வந்து கரெக்டாக வந்து இப்படி ஒன்றா வச்சு நீளத்துக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட இன்னொரு பக்கம் இந்த பேக் பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சு ஆமோல் மட்டும் ஒன்றா தைக்கணும். ஓகே, இப்போ நான் தைச்சி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம ஷோல்டர் ஒன்ஸ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பேக் சைட் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை ஃப்ரண்ட் ஆமோலோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலாம் இதை எப்படி நான் தைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதாவது பேக் சைடு இருக்கிற பீஸை ஃப்ரண்ட் ஆமோலோடு சேர்த்து வச்சு தைச்சிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி தான் தைச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறைய பேருக்கு இப்போவே அது புரிஞ்சிருக்கும். புரியலனா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து இதில் நார்மலாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஸ்லீவோட பார்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சுட்டு முதல்ல கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் கீழே சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து நம்ம உள்டாவாக வந்து திருப்ப போகிறோம். இந்த ஸ்லீவோட பார்டர் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவோட பார்டரும் வந்து நம்ம தைச்சி உள்டாவாக திருப்பி ஒரு அயன் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்டர் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் வந்து எப்பவும் போல் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம வந்து உள்டாவாக திருப்ப போகிறோம். இதை நான் எப்படி தைச்சினோ அதே மாதிரி இன்னொரு பார்டர், ரெண்டு பார்டரையும் இந்த மாதிரி தைச்சி உள்டாவாக திருப்பி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த நெட் ஃபேப்ரிக் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவில் ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 5 இன்ச் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மடித்து மடித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். மேலேயும் வைக்கணும், அதே மாதிரி கீழேவும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ப்ளீட் வச்சு நம்ம ரெண்டு ஸ்லீவும் வந்து தைக்க போகிறோம். ஓகே, நான் தைக்கும் போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டதை ப்ளீட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், மேலே கீழே ரெண்டு பக்கமும். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ளீட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே வந்து எவ்வளோ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தனோ அது ப்ளீட் வச்சதுக்கப்புறமா கீழேவும் வந்து நம்ம மடித்து 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த ஸ்லீவ் நான் எப்படி
தைக்கிறணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்டரை வந்து இந்த ஸ்லீவ் மேலே வச்சு அப்படியே வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் தைக்கணும். ஓகேவா? இந்த ஸ்லீவோட பார்டர் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த பஃப்பு பார்டர் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுறோம். நம்ம இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த ஸ்லீவோட சென்டர், பாடி பார்ட்டோட சென்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்லீவோட ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தைக்கிறோம். அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவோட இன்னொரு பக்கம், பாடி பார்ட்டோட இன்னொரு பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவும் தைச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஃபைனலாக நம்மளோட ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து பூனம் கிளாத்தில் தைச்சிருக்கேன். ஸோ பூனம் கிளாத்தில் எனக்கு இவ்வளோ ஃபினிஷ் வந்திருக்கு. இதுவே காட்டன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா வேறு லெவல் ஃபினிஷ் வந்திருக்கும். நான் எதுக்காக எப்போவுமே இந்த ஆடான இந்த பூனம் கிளாத் மாதிரியே எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆடான மெட்டீரியலில் தைச்சி பழகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே தைக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுள் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.